ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நிவி டெய்லர். நம்ம இந்த வீடியோவில் ஜாக்கெட்டுக்கு தேவையான ஜாக்கெட் தைப்பதற்கு தேவையான நுணுக்கங்கள் தான் டிப்ஸ் வீடியோவாக பார்க்க போகிறோம். நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தா சந்தேகங்களுக்கு தான் நான் ஒவ்வொரு விதம் டிப்ஸ் வீடியோவாக அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நிறைய பயனுள்ள தகவல்கள் கிடைக்கும். வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், பக்கத்தில் ஆல் பட்டன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்கு போகலாம். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து கமெண்ட்ஸில் கேட்ட சந்தேகங்களுக்கு தான் நான் வந்து டிப்ஸ் வீடியோவாக ஒவ்வொன்றா டீட்டெயிலாக போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, இப்போ ஜாக்கெட் தைக்கிறோம்ல, ஜாக்கெட்டை அளக்குறோம்ல, அந்த அளக்குறது வந்து நம்ம மெத்தட் படி நான் பேக் சைடில் அளக்க சொல்லுவேன். அவங்க கேட்ட கேள்வி என்னென்னா, இந்த ஊக்குப்பட்டியிலருந்து இந்த அக்கல் வரைக்கும் முன்பக்கத்தில் பாடியோட அகலத்தை அளக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த மெத்தடு வேறு மெத்தடு, ஆனால் அது வந்து நான் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. நான் வந்து பேக் சைடில் இப்போ திருப்பி காமிக்கிறேன். ஜாக்கெட்டோட பின்பகுதியில் கொக்கியை கலட்டி விட்டுட்டு பின்பகுதியில் திருப்பி போட்டு இந்த அக்குள்லேருந்து, அதாவது கையும் உடம்பு ஜாயிண்ட் ஆகுது பாருங்கள் ஹாம்கோலு, அந்த இடத்துலருந்து இந்த இடம் வரைக்கும் அளந்து அதை பாதி ஆக்கிக்கோங்க. எவ்வளோ வருதோ அதை பாதி ஆக்கிக்கிட்டு அதோட தையலுக்கு சேர்த்து நம்ம வச்சுக்கிறப்ப நமக்கு சட்டையோட ஜாக்கெட்டோட அகலம் கிடச்சிரும், பாடி அகலம் அது கிடச்சிரும். இந்த மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். முன்பக்கம் அளக்க தேவையில்லை, நம்ம இதே அளவு தான் முன்பக்கத்துக்கு வைப்போம். அப்படிங்கிறப்ப முன்பக்கம்தான் அளக்கணுன்றது, ஏன்னா முன்பக்கம் வந்து நம்ம கப் ஷேப் பிடிப்போம் இல்லையா, டாட்டெல்லாம் பிடிக்கிறோம். அப்போ டாட் பிடிக்கிறப்ப நமக்கு சரியான மெத்தடில் சரியாக நம்ம இழுத்து அளக்கணுன்னு கிராஸ் கட்டிங் வேற கட் பண்ணுவோம். அப்படிங்கிறப்ப நீங்கள் இழுத்து அளக்கலக்க இழுத்து தான் கொடுக்குமே தவிர சரியான அளவு அதில் கிடைக்காது. அப்போதுனால நீங்கள் வந்து எப்பயுமே பின்பகுதியில் இந்த மாதிரி போட்டுட்டு இந்த ரெண்டு பாயிண்ட் இங்கேருந்து இங்கே வரைக்கும் பாடி அகலத்தை அளந்தால் போதுமானது. அடுத்ததாக வந்து நம்ம டிசைன் பிளவுஸுக்கு கழுத்து அகலம், சாதா பிளவுஸ்க்கு வைக்கிற கழுத்து அகலமே வச்சுக்கலாமா, இல்லை கூட்டணுமா குறைக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏன்னா உங்கள் கழுத்து அகலம் அகலமாக வருதான், டிசைன் பிளவுஸ் தைக்கிறப்ப கழுத்தோட அகலம் கூடிடுது அப்படின்னு சொல்லி, அதனால் கழுத்து அகலம் கூடுறப்ப உங்களுக்கு ஷோல்டர் வந்து சரியாக நிற்காது, அதனால் அவங்க அந்த டவுட்டு கேட்டிருக்காங்க. அது எதனால் அப்படின்னா, நீங்கள் நம்ம பொதுவாக சாதா நெக்கு சாதாரண ஒரு பிளவுஸ் தைக்கிறோன்னா நெக்கெல்லாம் வந்து கழுத்து பின் கழுத்தெல்லாம் வந்து நம்ம இறக்கம் ரொம்ப கொடுக்க மாட்டோம். இதே இது ஒரு டிசைன் பிளவுஸு அப்படிங்கிறப்ப நம்ம கூட ஒரு இன்ச்சு கீழே இறக்குனாதான் அந்த டிசைன் வந்து நல்லா இருக்கும். அப்படிங்கிறப்ப கழுத்தை இறக்கம் பின் கழுத்து இறக்கம் கொடுக்க கொடுக்க உங்களுக்கு கழுத்து பிளவுஸ் போடுறப்ப இப்படி விரிஞ்சு கொடுக்கும். அதனால் பின் கழுத்து இறக்கம் வந்து அதிகமாக வச்சு நம்ம டிசைன் பிளவுஸ் தைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக கழுத்தோட அகலத்தை ஒரு கால் இன்ச்சு அரை இன்ச்சு நீங்கள் குறைச்சிக்கலாம். சாதா பிளவுஸில் தைக்கிறதை விட நீங்கள் குறைச்சி வச்சுக்கலாம், கூட்டிடாதீங்க, குறைச்சி வைக்கணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நம்ம சாதாரணமாக ஒரு 40 இன்ச்சு பிளவுஸுக்கும் கழுத்து அகலம் 3 இன்ச்சு வைப்போம். பின் கழுத்து இறக்கா உங்களுக்கு ஒரு சாதா பிளவுஸுக்குன்னா ஒரு 8 வைக்கிறாங்கன்னு வச்சுக்கிடுவோம். இதே இது டிசைன் பிளவுஸாக இருக்கையில் 10 இன்ச்சு வைப்போம். 10 இன்ச்சு வரைக்கும் அவங்களுக்கு, ஏன்னா டிசைன் அப்போ தான் லுக்காக அவங்களுக்கு தெரியும், கழுத்தை இறக்குனா தான் நம்ம டிசைன் பிளவுஸ் தைக்கிறப்ப லுக்காக தெரியும். அப்படிங்கிறப்ப போட்டாலும் நல்லாயிருக்கும், ஏறிக்கிட்டு டிசைன் இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. அப்படிங்கிறப்ப 2 இன்ச்சு நம்ம இறக்குறோம் இல்லையா, அப்போ கழுத்து அகலம் வந்து உங்களுக்கு கழுத்து வந்து உட்காராது, அகலம் கூடின மாதிரி விரிஞ்சுக்கிறோம். அதனால் அந்த மாதிரி இருக்கிறப்ப தாராளமாக 2.5 இன்ச்சு வச்சுக்கலாம், இல்லை 2.75 இன்ச்சு வச்சுக்கலாம், இல்லை இந்த 2.5 இன்ச்சு வைக்கிறோன்னு வச்சுக்கோங்க, 1.5 இன்ச்சு தான் வித்தியாசம், ரொம்பலாம் இல்லை, 2.5 நீங்கள் வச்சுக்கலாம் தாராளமாக. 2.5 இன்ச்சு வைக்கிறப்ப இந்த கழுத்தகலத்தில் 1.5 இன்ச்சு கம்மி பண்ணுறதை கண்டிப்பாக நீங்கள் ஷோல்டரில் கூட்டிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த கை வந்து சரியாக வந்து பிளவுஸ் போடுறப்ப ஷோல்டரில் இந்த கை ஜாயிண்ட்டு சரியாக நிற்கும். இல்லை நீங்கள் கழுத்து அகலத்தை குறைச்சிட்டு ஷோல்டர் இதில் இருக்க அளவவே வச்சிங்க அப்படின்னா கை மேலே ஏறிக்கிறோம், அசிங்கமாக இருக்கும், அதான் ஃபினிஷிங்காக இருக்காது, போடையில் நல்லா இருக்காது. அதனால் இந்த கழுத்து அகலத்தை எவ்வளோ குறைக்கிறோம், 1.5 இன்ச்சு இங்கே இப்போ 3 வைக்கிறதா 2.5 வைக்கிறோம் டிசைன் பிளவுஸ் உண்மையில். அப்போ
அரை இன்ச்சு இங்கே ஷோல்டர் வந்து சாதாரணமாக 2+1 வரும், 3 வைக்கிறோம். அப்போ அந்த அரை இன்ச்சை சேர்த்து நீங்கள் 3.5 வைக்கணும். அந்த மாதிரி வைக்கிறது தான் இந்த இடம் கையை வந்து ஃபினிஷிங் சரியாக வரும். இப்போ டிசைன் ப்ளவுஸில் நம்ம கழுத்து அகலத்தை குறைச்சி வச்சுக்கலாம். இல்லை ஒரு சிலர் வந்து இல்லை எனக்கு கழுத்து அகலம்லாம் அதே அகலம் வேணும், கழுத்து இறக்கமும் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப நீங்கள் என்ன பண்ணணும்னா நாட் வச்சுருங்க. நாட் வச்சு தச்சிட்டோன்னா நம்ம கழுத்து ஷோல்டர் இறங்காது. இப்படி அகலம் கொடுக்குறப்ப நம்ம இழுத்து பிடிச்சி நாட்டு கட்டிடுவோமா அப்படிங்கிறப்ப உங்களுக்கு கழுத்து இறக்கமும் கிடச்சிரும், கழுத்து அகலமும் கிடைக்கும், ஷோல்டர் வந்து இப்படி விலகி இறங்கியும் போகாது. அந்த ஒரு ஐடியாவும் பண்ணிக்கலாம் நம்ம. அடுத்ததான் நமக்கு என்ன டவுட் கேட்டிருந்தாங்கன்னா, அதாவது கை அகலம் வந்து எனக்கு கம்மியாக இருக்குது, பாடி அகலம் வந்து இந்த செஸ்டோட அதாவது பாடி அகலம் வந்து அதிகமாக இருக்குது, அப்புறம் வந்து இடுப்பெல்லாம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அது வந்து நம்ம கை அகலம் கம்மியாக இருந்துருச்சு, பாடி அகலம் கம்மியாக கூட இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி வந்து இந்த இடம் வந்து ஹாங்கோல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹாங்கோலும் இந்த கையோட அகலம் இந்த கை வளைவும் சரியாக இருந்தால் தான் நம்ம ஃபிட் பண்ணி தைக்க முடியும். அப்போ தான் வந்து ஜாக்கெட் வந்து நம்ம போட முடியும். இங்கே கையை சின்ன அகலம், இப்போ ப்ளவுஸ் அளக்கையிலையே நம்ம அளக்குறோம், பாடி அகலம் கூட இருக்குது அப்படிங்கிறப்ப சிலருக்கு வந்து கையை வந்து ஒல்லியாக இருக்கிறதுக்கு, அதாவது ஒல்லினா கொஞ்சம் உடம்பை விட வந்து கை வந்து சிலருக்கு கம்மியாக இருக்கும், ஒரு சிலர் ஒல்லியாக இருப்பாங்க கையை அதிகமாக குண்டாக இருக்கும் அந்த மாதிரிலாம் இருக்கும். அப்படிங்கிறப்ப அவங்களோட ப்ளவுஸை அளக்குறப்ப நமக்கு உடம்பு அகலம் கூட இருக்குது ஆனால் கையகலம் கம்மியாக வருதுங்கிறப்ப உங்களுக்கு ஹாங்கோல் வந்து ஏற்றி வச்சுருப்பாங்க. ஏன்னா இப்போ அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நார்மலாக நம்ம ஒரு 40 இன்ச்சு ப்ளவுஸ்க்கு ஒரு 6 இன்ச்சு ஹாங்கோல் வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இதே இது வந்து இந்த 40 இன்ச்சு பாடி சைஸுக்கே வந்து கை வந்து இவ்வளோதான்னு இல்லை, அவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக கூட வந்திருக்கலாம். அப்படிங்கிறப்ப நம்ம 5.5 வச்சுக்கலாம் ஹாங்கோல். கையகலம் கம்மியாக இருந்து நீங்கள் அளக்கையிலேயே சரியாக வரும். அதே போல் நம்ம கையை கட் பண்ணோடனே நம்ம ஹாங்கோல் வச்சு வரைகிறப்பையும் நம்ம அந்த கை அளவுக்கு சரி பண்ணி நம்ம வச்சு நம்ம சரி பண்ணிக்கலாம், அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம கட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணையில் கவனிக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு கையோட அகலமும் இந்த ஹாங்கோலோட வளைவும் உங்களுக்கு சரியாக வந்தால் தான் நம்மளுக்கு கையை ஜாயின் பண்ண முடியும். அதனால் வந்து கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. எந்த அகலம் எப்படி கூடுனாலும் நம்ம கையை அகலத்தை நீங்கள் அளக்குறீங்க, கையை நம்ம மெத்தடில் வரைஞ்சிடுறீங்க, கட் பண்ணிடுறோம். அதுக்கப்புறமா பின்பக்கம் நம்ம கட் பண்ணுவோம். பின்பக்கம் கட் பண்ணுறப்ப இந்த ஹாங்கோல் வளைவு நம்ம அளவு ப்ளவுஸில் அளக்குறோம். அது உங்களுக்கு கம்மியாக கூட வரலாம். ஏன்னா கையோட அகலம் கம்மியாகிறப்ப நமக்கு பாடி அகலம் கூடுறப்ப ஹாங்கோலை ஏற்றி வச்சாதான் உங்களுக்கு இந்த வளைவு சரியாக வரும். ஹாங்கோலை இறக்கி வச்சுருந்தாங்கன்னா கையோட அகலமும் கூட தேவைப்படும். அப்படிங்கிறப்ப உங்களுக்கு கை அகலம் கம்மினாலே உங்களுக்கு ஹாங்கோல் மேலே ஏறிடும். அதை வந்து நம்ம தைக்கையில் வெட்டையிலையே நம்ம சரி பண்ணி கட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து நமக்கு லைனிங் துணி, லைனிங் ப்ளவுஸ், சாதா ப்ளவுஸ் தைக்கையிலலாம் எனக்கு சரியாக இருக்குது, லைனிங் ப்ளவுஸ் தைக்கையில் மட்டும் அளவு வித்தியாசப்படுது, உள் துணி அதாவது இந்த லைனிங் கிளாத்து சரியாக இருக்குது மேல் துணி தூக்கிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஏற்கனவே நான் அதுக்கு வீடியோ வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன். இருந்தாலும் திரும்ப திரும்ப அது வந்து நம்மளுக்கு கமெண்ட்ஸில் வர்றனால நான் திரும்பவும் ஒரு தடவை சொல்கிறேன். எப்பயுமே வந்து லைனிங் கிளாத்தை நம்ம வந்து நல்லா தண்ணியில் அலசி காய போட்டு நல்லா அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அளந்து வெட்டுறப்ப அந்த அளவுக்கே தான் நம்ம வந்து மெயின் கிளாத்தை வெட்டுவோம். அப்படிங்கிறப்ப ரெண்டையும் சேர்த்து வச்சு தைக்கிறீங்க. சேர்த்து வச்சு தைக்கிறப்ப ஒரு தையல் சுற்றி நம்ம எப்பயுமே லைனிங் கிளாத்து மெயின் கிளாத்தை சேர்த்து சுற்றி ஒரு தையல் போட்டுருங்க. அப்போ தான் நம்ம இங்கே பாருங்கள் துவச்சி எடுத்தாலுமே உங்களுக்கு தனியாக அந்த துணி தூக்கலை பாருங்கள், ரெண்டுமே சேர்ந்தாப்புல தான் இருக்குது. இந்த மாதிரி இருக்கும். நம்ம அலசாமல் அப்படியே தைச்சோம் அப்படின்னா, லைனிங் கிளாத்தை அலசாமல் அப்படியே தைச்சிங்கன்னா போட்டதுக்கப்புறம் நம்ம தண்ணியில் போட்டு அலசுவோம். தண்ணியில் போட்டு அலசுகிறப்ப லைனிங் கிளாத்தோ காட்டன் கிளாத்து சுருங்கிடும். ஏன்னா கஞ்சி பசை மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க, தண்ணியில் போட்டோடனே சுருங்கிடும். இந்த மெயின் கிளாத்து நம்மளுக்கு பூனோ கிளாத்து இந்த மாதிரி கிளாத்தில் தான் நம்ம தைக்கிறோம். அப்படிங்கிறப்ப இது வந்து சுருங்காது, மெயின் கிளாத்து மேலே உள்ள துணி சுருங்காது. அப்படிங்கிறப்ப உள் துணி சுருங்கிடும். உள் துணி சுருங்கினோடனே இந்த மேல் துணி தூக்கிக்கிறோம். அப்போ உள் துணி வந்து போடுறதுக்கும் நமக்கு லைனிங் கிளாத்து டைட்டாகிடும். லைனிங் ப்ளவுஸ்லாம்
சீக்கிரமே வந்து உங்களுக்கு ஒரு தடவை போட்டு மறு தடவையிலேயே டைட் ஆகுறதுக்கு காரணம், பத்தாமல் போகிறதுக்கு காரணமே வந்து நம்ம லைனிங் கிளாத்தை தண்ணியில் போட்டு அலசாதது தான் காரணம். தண்ணியில் போட்டு அலசிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கட் பண்ணி அதே அளவுக்கு நம்ம மெயின் கிளாத்தை தச்சுட்டு சுற்றி ஒரு தையல் போட்டு விலகாமல் தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தைக்கிறப்ப அந்த தவறு வராது, மேல் துணி தனியாக தூக்காது. இந்த வீடியோ ரொம்பவே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.